வணக்கம். சந்தன மரம் வளர்ப்பு பற்றி நம் மக்களுக்கு எழும் கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் பதில் கூறும் விதமாக இந்த காணொளி பதிவேற்றம் செய்யப்படுகின்றது. தொடர்ந்து ஆதரவு தரும் அனைத்து உறவுகளுக்கும் நன்றி. நம்ம சந்தன மரம் வளர்க்க அரசாங்கத்திடம் அனுமதி பெற வேண்டுமா, நாம் வளர்க்கலாமா அப்படிங்கிற சந்தேகம் நிறையா மக்களுக்கு இருக்குது. முதல்ல அதை பற்றி பேசுவோம். சந்தன மரம் எல்லோருமே வளர்க்கலாம். நம்ம தமிழ்நாட்டில் 2002 முன்பு வரை சந்தன மரம் காடுகளில் மட்டும்தான் இருக்கும், பொதுமக்கள் வளர்க்கக்கூடாது, காடுகளில் இருக்க மரங்களை வெட்டுவது மிகப்பெரிய குற்றம் அப்படிதான் இருந்தது. 2002 வந்து நம்ம அந்த சந்தன மரத்துக்கு இருக்க அந்த ஏற்றுமதி வாய்ப்பு, அதன் மூலம் நம் விவசாயிகள் பெறும் நலன் இவற்றையெல்லாம் கருத்தில் கொண்டு சந்தன மரத்தை பொதுமக்களும் வளர்க்கலாம் அப்படின்னு நம்மளுக்கு சட்ட மாற்றம் கொண்டு வரப்பட்டது. அதனால் வந்து நம்ம பொதுமக்கள் எல்லோருமே சந்தன மரம் வந்து வளர்க்கலாம். அதுக்கு நம்ம செய்ய வேண்டியது ஒரே ஒரு விஷயந்தான், நீங்கள் எந்த இடத்துல எந்த சர்வே எண்ணில் எந்த பட்டா எண்ணில் நீங்கள் சந்தன மரம் நட்டு இருக்கீங்களோ அந்த சர்வே எண்ணையும் பட்டா எண்ணையும் கொண்டு போய் வைத்து உங்கள் கிராம நிர்வாக அதிகாரி, அதாவது விஓ அப்படின்னு சொல்லுவாங்க, அவங்கக்கிட்ட வந்து ஒரு அடங்கலை வாங்கணும். அவ்வளோதான், நீங்கள் வந்து இந்த பட்டா எண்ணில் இந்த சர்வே எண்ணில் நான் 100 இந்த விவசாயி 100 சந்தன மரங்களை வளர்த்து வருகின்றார் அப்படின்னு உங்கள் கிராம நிர்வாக அதிகாரி வந்து ஒரு சான்று கொடுப்பார். உங்கள் நிலத்தை வந்து பார்த்துட்டு அந்த சான்றை வந்து நீங்கள் பத்திரமாக வைத்திருக்கணும். அது இருந்தால் தான் ஆனால் அடுத்து இந்த 15-16 ஆண்டுகள் கழித்து நீங்கள் வளர்க்கக்கூடிய சந்தன மரம் விற்பனைக்கு தயாராகும்போது அந்த மரத்தை வந்து விற்பனை செய்ய முடியும். அதுவரை வந்து நீங்கள் அந்த அடங்கல் தேவைப்படும். அவ்வளவுதான், நம்ம சந்தன மரம் வளர்க்க பெற வேண்டிய அனுமதி அவ்வளவுதான். அது எங்கே போய் விற்கலாம் அப்படின்னா, கவர்மெண்ட்டு நம்ம வனத்துறைக்கிட்ட சொன்னோம்னாவே அவங்களே விற்று கொடுத்துருவாங்க. நம்ம தமிழ்நாட்டில் சேலம், திருப்பத்தூர், சத்தியமங்கலம் அப்படின்னு சில பகுதிகளில் வந்து இந்த சந்தன மர குடோன்னு இருக்குது. அங்கே கொண்டு போய்ட்டு உங்கள் சந்தன மரத்தை வந்து அரசு அதிகாரிகள் உங்கள் கண் முன்னாடியே விற்பனை செய்து கொடுத்துருவாங்க. அதுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு 20% பணம் கொடுக்கணும். இப்போ 100,000 ரூபாய்க்கு விற்றது அப்படின்னா 20,000 அரசாங்கத்துக்கு போயிடும், 80,000 நமக்கு விவசாயி ஆகிய நமக்கு கிடைக்கும். அவ்வளவுதான். அதன் பிறகு இந்த சந்தன மரத்தை எப்படி நல்லா வளர்ப்பது, வேகமாக வளர என்ன செய்ய வேண்டும் அப்படி அதை பற்றி தான் பேச போகிறோம். சந்தன மரம் என்பது மற்ற மரங்களை மாதிரி மண்ணில் இருக்க சத்தை வந்து அதுவாகவே உறிஞ்சு கொள்ளக்கூடிய ஆற்றல் மிக மிக குறைவு சந்தன மரத்துக்கு. அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் இப்போ ஒரு சந்தன மரம் வைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு அதுலேருந்து ஒரு 2 தள்ளி அகத்தி மரம் வைக்கலாம், இல்லாட்டி சவுக்கு மரம் வைக்கலாம். இந்த மாதிரி வேறு ஒரு மரத்தை வந்து நீங்கள் கண்டிப்பாக நடணும். அப்படி நட்டிங்க அப்படின்னா நீங்கள் வளர்க்கக்கூடிய சந்தன மரம் என்பது அந்த அகத்தி மரத்திலிருந்தோ இல்லை சவுக்கு மரத்திலிருந்தோ அந்த சத்தை வந்து உரிந்து கொஞ்சம் நல்லா வேகமாக வளரும். ஏன்னா சந்தன மரம் பொதுவாக மண்ணில் இருந்து நேரடியாக சத்தை வந்து உரியாது, அதனால் வந்து அதுக்கு வந்து ஒரு துணை மரம் தேவை நம்ம வளர்ப்பதற்கு. காடுகளில் வந்து அதுவாக வளர்ந்தது என்றால் தேவை கிடையாது. அதன் பிறகு நம்ம 1 ஏக்கரில் வந்து சந்தன மரம் போட்டுட்டோம் அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம ஒரு போதுமான அளவு தண்ணீர் மட்டும்தான் பாய்ச்சணும். மற்றபடி அதுக்கு களை எடுக்கிறேன், அப்புறம் இடையில ஊடு பயிர் பண்ணுறேன் அப்படின்ட்டு டிராக்டரை போட்டு உழுவுறதோ அடுத்தடுத்து மனிதர்களை விட்டு வேலை செய்வதோ கூடாது. அது இயற்கையாகவே அதை விட்டுவிட வேண்டும். நம்ம வந்து அதுக்கு செய்ய வேண்டியது களை கூட எடுக்கக்கூடாது. நம்ம செய்ய வேண்டியது தேவையான அளவு ஈரப்பதத்தை அந்த நம்ம மரம் நட்டு இருக்கோம்ல அதில் வந்து தக்க வைப்பது, அந்த வேலையை மட்டும்தான் நம்ம செய்யணும். மற்றபடி உள்ளே களை எடுக்கிறதோ இல்லை ஊடு பயிர் போகிறேன் அப்படின்ட்டு உள்ளே பெரிய இயந்திரத்தை விட்டு உழவு செய்வதோ கூடவே கூடாது. ஏன்னா சந்தன மரங்கள் முழுக்க முழுக்க காற்றில் இயற்கையாகவே வளரக்கூடியது, அது நம் நாட்டு மரம் தான். நீங்கள் எந்த இடத்துல வைத்தாலுமே அதுக்கு வந்து எப்படி வளரணும் அப்படிங்கிறது அந்த மரத்துக்கு தெரியும். நீங்கள் வந்து அதுக்கு உரம் போடுறதோ ஒரு மிகப்பெரிய அந்த களை எடுப்பதோ மிகப்பெரிய பராமரிப்பு பணி செய்வதோ கூடாது. போதுமான அளவு ஈரத்தை மட்டும் தக்க வைக்க வேண்டும். நீங்கள் அதை பண்ணினீங்கனாலே போதும், சந்தன மரம் நல்லா வேகமாக வளரும். மண் அந்த சந்தன மரம் வளர்க்க மண் எப்படி இருக்கணும் அப்படின்னா, என்ன மாதிரி மண்ணில் வளரும் அப்படின்னா செம்மண் வந்து ரொம்ப நல்லா வரும், சரள மண்ணில் வந்து ரொம்ப நல்லா வரும், மணல் பாங்கான இடமாக இருந்தாலுமே நல்லா வரும். அது ஓரளவுக்கு வந்து வளர்ச்சி குறைவாக இருப்பது களிமண் தரையில் மட்டும்தான் சந்தன மரம் வளர்ச்சி கொஞ்சம் குறைவாக இருக்கும். மற்றபடி அனைத்து மண்ணிலையுமே வந்து சந்தன மரம் நன்றாக வளரும். அவ்வளவுதான், ரொம்ப எளிமையாக தான் சந்தன மரம் வளர்ப்பது. அதை வந்து
நம்ம வந்து ஒரு ஆண்டுகள் வளர்த்துட்டோம் அப்படின்னாவே அதன் பிறகு அதுவாகவே வந்து வளர ஆரம்பிச்சிடும். 2 ஆண்டு 2.5 ஆண்டு கழித்தெல்லாம் நம்ம வந்து அதை பராமரிக்கவே தேவையே கிடையாது, இயற்கையாகவே நல்லா வளர்ந்துடும். சந்தன மரம் வளர்ப்பு அப்படிங்கிறது மிக மிக எளிமையான ஒரு விடயம்தான். அதுக்கு வந்து மக்கள் வந்து பீதி அடையவோ பயப்படவோ தேவை கிடையாது. நம்மளிடம் கேட்கக்கூடிய அடுத்த கேள்வி என்ன பார்த்தீங்கன்னா, மக்கள் சந்தன மர கன்றுகள் எங்கு கிடைக்கும், அதிக நல்ல கன்றுகள் எங்கே கிடைக்கும் அப்படின்னா, இந்த பாருங்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கீங்களா, இதை விட ஒரு நல்ல கன்றெல்லாம் வந்து கிடைப்பது மிக மிக கடினம். அதனால் சந்தன மர கன்றுகள் நம்மிடமே கிடைக்கும். நம்ம வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் அந்த சந்தன மர கன்றுகளை வாங்கி கொள்ளலாம். தமிழ்நாட்டில் வேறு ஊரில் இருந்தீங்க அப்படின்னா நாங்கள் உங்களுக்கு பார்சல் அனுப்புவோம். இல்லை பக்கத்து ஊர்லேயே இருந்தீங்க அப்படின்னா நீங்களே வண்டி அனுப்பிச்சிங்கன்னா ஏற்றி விட்டுருவோம், அப்படி இல்லாட்டி நாங்களே வண்டி பிடிச்சி ஏற்றி அனுப்பி விட்டுருவோம். உங்களுக்கு பணிச்சுமையை மிக மிக குறைத்து நாங்களே உங்களுக்கு அந்த கன்றுகளை வேணுமாலும் நட்டும் கொடுத்து விடுவோம். நல்ல தரமான கன்றுகள் எங்களிடம் சந்தன கன்றுகள் கிடைக்கும். இதை வந்து அனைத்து மக்களும் பயன்படுத்தி சந்தன மரம் வளர்ப்பில் அனைத்து விவசாயிகளும் சிறிய அளவில் ஈடுபட வேண்டும். நன்றி, மகிழ்ச்சி.